முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூன்று புதன்கிழமை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை இப்போது பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த கேது ஐந்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்த ராகு பதினோராம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் ஐந்தாம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் ராகு இது உங்களுக்கு சாதகமான பயிற்சி பலனாகவே இருக்கின்றது இந்த ராகு பயிற்சியுடைய சாதகமான பலனை முழுமையாக அனுபவிப்பதற்கும் இதனால் உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்களை கூட கூட நீங்கள் தவிர்ப்பதற்கும் ராகு கேது பயிற்சியையும் இந்த ஐந்து பதினோராம் இடங்களையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த ஒன்றரை ஆண்டை நீங்கள் திட்டமிட்டால் அது உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் அதாவது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் அந்த இடத்திற்கு கேது வருகின்றார் அந்த இடம் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவுடைய வீடாகவே இருக்கின்றது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது புதனுடைய வீடு அந்த இடத்திலே ராகு இருக்கின்றார் எவர் ஒருவருக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையோ முற்காலங்களிலே அவர் இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்து கொள்வார் இது சகஜமான சர்வசாதாரணமான ஒரு நிலையாக இருந்தது அதேபோல ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய செல்வாக்கு பெயர் புகழ் பதவி மிக பெரிய அளவிற்கு எவருக்கு கிடைக்கிறதோ அவர் தனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைந்திருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் கூட இளையதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்கிறார் இப்படி இந்த இரண்டு இடங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியாக இந்த ராகு கேத்து பயிற்சியிலே நீங்கள் அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்தி அறிவு இதை பயன்படுத்தினால் பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை முழுமையாக பெற முடியும் பதினோராம் இடத்திலே ராகு இருக்கக்கூடிய இந்த காலம் பொற்காலம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய காலம் மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தி ஆக வேண்டும் நீங்கள் எண்ணியது எல்லாவற்றையும் செய்து முழுமையான பலனை பெற வேண்டும் ஆனால் நீங்கள் ஏதும் செய்யாமல் இருந்தால் அது நடந்து விடாது அல்லது தெரிந்தரை மட்டும் செய்தால் அது நடந்து விடாது இன்னும் அதிகமாக சிந்திக்க வேண்டும் கற்க வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அறிவை பிரயோகம் செய்ய வேண்டும் அப்படி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அறிவு புத்தி அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய நல்ல லாபத்தை நீங்கள் முழுமையாக பெற முடியும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும் அவர்களுடைய உயர் கல்வி அவர்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தையும் நீங்கள் இந்த ராகுகேத்து பயிற்சியிலே பூர்த்தி செய்ய முடியும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெயர் புகழ் செல்வாக்கு போன்ற விஷயங்களை அடைய முடியும் முதலிலே சொன்ன அந்த ஐந்தாம் இடத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லப்படுவது புத்திரஸ்தானமாக ஐந்தாம் இடம் வரும்போது பதினோராம் இடம் இளையதாரம் என்று சொன்னோமே அதுபோல சிற்றின்பம் கேளிக்கை பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களிலே நாட்டத்தை குறைத்து கொள்ள வேண்டும் இடம் என்று சொல்லக்கூடியது நண்பர்களையும் குறிக்கும் அதனால் நல்ல நண்பர்களை மட்டும் நாம் உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் இடம் மூத்த சகோதரஸ்தானம் பெரியவர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களை சரியாக புரிந்து கடைபிடிக்கும் போது பெயர் புகழ் செல்வாக்கு லாபம் பெறக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக IBC பி சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க